ஹலோ மக்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஜாபல சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா AAIன்னு சொல்லுவாங்க. இது மத்திய அரசு கீழே செயல்பட்டுருக்க ஏர்போர்ட் ஜாப் தான். அதை பற்றின முழு தகவலையும் தான் பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் இதுக்கு பார்த்திங்கன்னா இருக்குது. எல்லா ஏர்போர்ட்லேயும் பார்த்திங்கன்னா இதுக்கான டிபார்ட்மெண்ட் தனியாக ஒதுக்கி வச்சுருப்பாங்க. அந்த டிபார்ட்மெண்ட்டில் தான் இப்போ வேலை வாய்ப்புகள் வந்து அறிவிச்சிருக்காங்க. இது ஒரு பர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் தான் ஏர்போர்ட்டில். ஸோ யாரும் இந்த வேலை வாய்ப்பை மிஸ் பண்ணிடாதீங்க. இன்றைக்கி தான் நேற்று நைட்டு தான் அறிவிச்சிருக்காங்க. என்னென்ன வேலை வாய்ப்புகள் அறிவிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 6 விதமான பணியிடங்கள், 342 காலி இடங்கள் அறிவிச்சிருக்காங்க. என்னென்ன வேலை வாய்ப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜூனியர் அசிஸ்டன்ட் ஆஃபீஸ் 9 காலி இடங்கள், சீனியர் அசிஸ்டன்ட் அக்கௌண்ட்ஸ் 9 காலி இடங்கள், ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் காமன் கிரேடு 237 காலி இடங்கள், ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் ஃபினான்ஸ் 66 காலி இடங்கள், ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் ஃபயர் சர்வீஸ் 3 காலி இடங்கள், ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் லா 18 காலி இடங்கள்னு மொத்தம் 342 காலி இடங்கள் அறிவிச்சிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்புக்கான குவாலிஃபிகேஷன் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு ஜூனியர் அசிஸ்டண்ட்டுக்கு நீங்கள் எனி டிகிரி படித்த யாராக இருந்தாலும் சரி விண்ணப்பிக்கலாம். இரண்டாவது, சீனியர் அசிஸ்டன்ட் அக்கௌண்ட்ஸ், இந்த வேலை வாய்ப்புக்கு டிகிரி படித்தவங்க அப்ளை பண்ணலாம். பிகாம்னா ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க, அவ்வளோதான். பட் நான் கிராஜுவேட் முடிச்சிருக்கேன், எனக்கு வந்து அக்கௌண்ட்ஸில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது இந்த வேலை வாய்ப்பில் அப்படின்னா நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம், அப்ளை பண்ணாமல் இருக்காதிங்க. பிகாம் படித்தவங்களுக்கு ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. மிச்ச டிகிரி முடிச்சுட்டு உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னா நீங்கள் தாராளமாக அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னா அப்ளை பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்தது ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் காமன் கிரேட், இதுதான் பார்த்தீங்கன்னா அதிக வேலை வாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க. இதுக்கு எனி டிகிரி படிச்சிருக்க யாராக இருந்தாலும் சரி நீங்கள் இந்த வேலை வாய்ப்பை பொறுத்த வரைக்கும் விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் ஃபினான்ஸ், இந்த வேலை வாய்ப்பு பிகாம் முடிச்சிருக்கணும். கூடவே பார்த்தீங்கன்னா ICW அப்படி இல்லைன்னா CA இல்லைன்னா MBA, இது பார்த்தீங்கன்னா ஃபினான்ஸில் முடிச்சிருக்கணும் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் ஃபயர் சர்வீஸ், இந்த வேலை வாய்ப்புக்கு இன்ஜினியரிங் டிகிரி முடிச்சிருக்கணும். எதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபயர் இன்ஜினியரிங் அப்படி இல்லைன்னா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் இல்லைன்னா ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் படிச்சிருக்கவங்க இந்த வேலை வாய்ப்புக்கு நீங்கள் விண்ணப்பிக்கலாம். ஆறாவது, ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் லா, இந்த வேலை வாய்ப்பை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நீங்கள் டிகிரி லா படிச்சிருந்தா இந்த வேலை வாய்ப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணலான்னு அறிவிச்சிருக்காங்க. இந்த வேலை வாய்ப்புக்கான வயது வரம்பு மற்றும் ஏஜ் ரிலாக்ஸேஷனை பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஜூனியர் அசிஸ்டண்ட்டுக்கான வேலைவாய்ப்பு மேக்ஸிமம் 30 இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. சீனியர் அசிஸ்டன்ட் மேக்ஸிமம் 30 வயதுக்குள்ளே இருக்கணும். ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் மேக்ஸிமம் 27. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜென்ரல் கேட்டகரிக்கு இந்த ஏஜ் லிமிட் இருக்கணும். கீழே வந்தீங்கன்னா ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து அறிவிச்சிருக்காங்க எந்தெந்த கேட்டகரிக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு SC ST அப்படின்னா உங்களுக்கு 5 ஏஜ் ரிலாக்ஸேஷன், OBCனா 3 உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் வழங்குறதா அறிவிச்சிருக்காங்க. PWD கேண்டிடேட்ஸ், அதாவது உடல் ஊனமுற்றோர் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு மேக்ஸிமம் 10 ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து அறிவிச்சிருக்காங்க. அப்படின்னாலும் உங்களுக்கு மேக்ஸிமம் நீங்கள் ஆல்ரெடி 45 கொடுத்துருக்கீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, SC ST உடல் ஊனமுற்றோரில் 15 ஏஜ் ரிலாக்ஸேஷன், OBCனா உடல் ஊனமுற்றோரில் 13 உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் வருங்கிறதா அறிவிச்சிருக்காங்க. இது இல்லாமல் ஆல்ரெடி நான் AAI தான் ஒர்க் பண்ணுறேன், அதாவது ஏர்போர்ட் அத்தாரிட்டியில் தான் ஒர்க் பண்ணுறேன் அப்படிங்கிற கேண்டிடேட்ஸுக்கு 10 உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து வழங்குறதா அறிவிச்சிருக்காங்க. இந்த வேலை வாய்ப்புக்கான இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் எப்போ அறிவிச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேற்று தான் 21 உங்களுக்கு அறிவிச்சிருக்காங்க. இதுக்கு ஆன்லைனில் எப்போ வந்து நீங்கள் அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 August 2023 நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 4 September 2023. முழுசாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட 1.5 டைம் இருக்குது. 5ஆம் தேதியிலேருந்து அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டா உங்களுக்கு 1 டைம் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு இப்போ இருந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா 1.5 டைம் இருக்குது. ஈஸியாக இந்த வேலை வாய்ப்பை எடுக்கிறதுக்கு ரொம்பவே அதிகமாக சான்ஸ் இருக்குது. ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. அதே மாதிரி இந்த வேலை வாய்ப்புக்கான சம்பளம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ்க்கு 40,000 to 140,000 இதுதான் ஸ்டார்டிங் சேலரியே. சீனியர் அசிஸ்டண்ட்டுக்கு 36,000 to 110,000, ஜூனியர் அசிஸ்டண்ட்டுக்கு 31,000 to 92,000 உங்களுக்கான ஸ்டார்டிங் சேலரி வழங்குறதா அறிவிச்சிருக்காங்க. இந்த வேலை வாய்ப்புக்கான செலெக்ஷன் ப்ரொசீஜர் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆன்லைன் எக்ஸாமினேஷன் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஆன்லைன் எக்ஸாமினேஷன் வைக்கிறாங்க, அதில் ஷார்ட்லிஸ்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா எதுக்கு கூப்பிடுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்ளிகேஷன் வெரிஃபிகேஷன், கம்ப்யூட்டர் லிட்ரன்சி உங்களுக்கு கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்கான்னு செக் பண்ணுவாங்க, உங்களுடைய ஃபிசிக்கல் மெஷர்மெண்ட் உங்களுடைய உடல் தகுதி என்னென்னு பார்ப்பாங்க, அதுக்கடுத்து டிரைவிங் டெஸ்ட் மேபி அது பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வேலை வாய்ப்புக்கு மாறும், அந்த டிரைவிங் டெஸ்ட் மேபி தெரிஞ்சதுன்னா உங்களுக்கு வைப்பாங்க.
எந்த ஒரு இன்டர்வியூ இந்த வேலைவாய்ப்பு கிடையாது. ஆன்லைன் எக்ஸாமினேஷனில் நீங்கள் பாஸ் பண்ணினா மட்டும் போதும், இந்த வேலைவாய்ப்பு உங்கள் கையில் இருக்கும். ஸோ யாரும் இந்த வேலைவாய்ப்பை மிஸ் பண்ணிடாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு அப்ளை பண்ணி இப்போருந்தே ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் அப்ளிகேஷன் ஃபீஸ் எல்லாம் பே பண்ணணுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பே பண்ணணும். இந்த வேலைவாய்ப்புக்கு எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1000 ரூபாய் நீங்கள் வந்து பே பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. யாரெல்லாம் பே பண்ண தேவையில்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி உடல் ஊனமுற்றோர் யாரும் இந்த வேலைவாய்ப்புக்கு பே பண்ண தேவையில்லை. அதே மாதிரி ஏஏஐயில் அப்ரண்டிஷிப் ஆல்ரெடி ட்ரைனிங் ப்ரோக்ராம் நடத்தியிருப்பாங்க. அந்த ட்ரைனிங் ப்ரோக்ராமில் நீங்கள் அட்டன் பண்ணியிருக்கீங்க, 1 இயர் வந்து அந்த ட்ரைனிங் முடிச்சிருக்கீங்கன்னா நீங்களும் இதுக்கு ஃபீஸ் பே பண்ண தேவையில்லை. அதே மாதிரி பெண்கள் எந்த கேட்டகரியாக இருந்தாலும் சரி, பெண்கள் யாருமே இந்த ஃபீஸ் பே பண்ண தேவையில்லை. ஆண்கள் மட்டும்தான், எஸ்சி எஸ்டி உடல் ஊனமுற்றோர் அதே மாதிரி மிச்சம் இருக்க கேட்டகரி ஆண்கள் மட்டும் நீங்கள் பே பண்ணணும். மிச்சம் இருக்க யாருமே இந்த வேலைவாய்ப்புக்கு பே பண்ண தேவையில்லை. பெண்கள் யாருமே இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் பே பண்ண வேண்டான்னு சொல்லியிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எப்படி ஆன்லைன் அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்லைன் மூலமாக தான் அப்ளை பண்ண முடியும். எப்போ இருந்து அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 ஆகஸ்ட் 2023 நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். வீடியோ டிஸ்கிரிப்ஷன் மற்றும் கமெண்ட்டில் நம்ம லிங்க் கொடுத்துருக்கோம், ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணுங்கள், உள்ளே போய் எல்லாத்தையும் கிளியராக படிங்க. கீழே எண்டுக்கு போனீங்கன்னா அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க் கொடுத்துருக்கோம், அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த நோட்டிஃபிகேஷன் தான் A to Z எல்லாத்தையும் படிச்சுட்டு அப்ளை ஆன லிங்க் நம்ம வெப்சைட்லேயே கொடுத்துருக்கோம், கிளிக் பண்ணி உள்ளே போய்க்கோங்க. 5ஆம் தேதியிலேருந்து அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ரிஜிஸ்டர் பண்ணி லாகின் பண்ணி உள்ளே போய் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலான்னு சொல்லியிருக்காங்க. ஃபீஸை பொறுத்த வரைக்கும் ஃபீமேல் கேண்டிடேட்ஸ் யாரும் பே பண்ண தேவையில்லை, எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸ் பே பண்ண தேவையில்லை, உடல் ஊனமுற்றோர் பே பண்ண தேவையில்லை. அதே மாதிரி ஏஐயில் ஆல்ரெடி அப்ரண்டிஷிப் ட்ரைனிங் முடிச்சிருக்கவங்க யாரும் இந்த வேலைவாய்ப்புக்கு பே பண்ண தேவையில்லைன்னு அறிவிச்சிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்புக்கான லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 4/9/2023, அதாவது செப்டம்பர் 4ஆம் தேதி தான் லாஸ்ட் டேட். அதுக்குள்ளே நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணணும். சூப்பரான வேலைவாய்ப்பு. ஸோ யாரும் இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் மிஸ் பண்ணிடாதீங்க. இது ஒரு அரசு நிரந்தர வேலைவாய்ப்பு. எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட்டில் பல பேரும் எதிர்பார்த்துருந்த வேலைவாய்ப்பு இன்றைக்கி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க நோட்டிஃபிகேஷன். ஸோ இன்றைக்கி இருந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. மிஸ் பண்ணிடாதீங்க இந்த வேலைவாய்ப்பு, ஏன்னா நாளைக்கு எப்போ வரும்னு தெரியாது. இதுக்கு முன்னாடி வந்ததெல்லாம் டெம்பரவரியாக தான் வந்துச்சு, இப்போ பெர்மனெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. எனி டிகிரி படிச்சிருக்க யாராக இருந்தாலும் சரி தாராளமாக அப்ளை பண்ணுங்கள். ஓகே மக்களை, இந்த வீடியோ பிடிச்சிருந்த மறக்காம ஒரு லைக் கொடுங்க. இது உங்கள் நண்பருக்கு யூஸ்ஃபுல்லாக நான் கட்டாயம் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு எதாவது டவுட் இருந்துச்சுன்னா கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நம்ம டெலிகிராம் சேனல் மற்றும் வாட்ஸ்அப் சேனல் ஜாயின் பண்ணலினா கட்டாயம் ஜாயின் பண்ணுங்கள். அப்போ தான் எல்லா வேலைவாய்ப்பையும் உடனுக்குடன் உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். உங்களை நாளைக்கு நான் வேறு ஒரு சூப்பரான வீடியோ மூலமாக சந்திக்கிறேன். மிக்க நன்றி.